ஹாய், இன்னைக்கு ஒரு புக் இன்ட்ரோ, பேர்வில்ஸ் அட்வென்ச்சர்ஸ் தி சீ சேலஞ்ச். இந்த புக்கோட ஆத்தர் வந்து பேர்வில்ஸ். ஆத்தரை பத்தி உங்க எல்லாருக்குமே நிச்சயம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில டிட்பிட்ஸ் அபவுட் தி ஆத்தர். பேர்வில்ஸ் வந்து ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ்ல இருந்திருக்கிறாரு, யூகே ஆர்மியில. ஒரு டைம் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காரு, அடுத்து அண்டார்டிக் ஆர்க்டிக் ரீஜியன்ஸ்க்கு எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருக்காரு. ரெண்டு டிவி ப்ரோக்ராம், சர்வைவல் ஸ்கூல் அண்ட் த ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு டிவி ப்ரோக்ராம்ஸை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூகேவோட சீஃப் ஸ்கவுட்டாக இருக்காரு, ஸ்கவுட்டிங் அசோசியேஷனோட சீஃப் ஸ்கவுட்டாக இருக்காரு. அண்ட் இப்போ அவர் வந்து ஹானரரி கர்னல் அப்படிங்கிற இந்த டைட்டிலில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீ கேன் கமாண்ட் டு தி ராயல் மெரீன் கமாண்டோஸ். அண்ட் இவர் தங்கியிருக்கிறது வந்து ஹீ லிவ்ஸ் இன் அ பார்ஜ் இன் லண்டன். ஒரு ஸ்பெஷல் பெரிய போட் வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் அப்படி இல்லைங்கிற போது யூ கேன் சீ ஹிம் இன் தி கோஸ்ட் ஆஃப் வேல்ஸ் வென் ஹீ இஸ் நாட் இன் ஒர்க். ஸோ இதுதான் இவரை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ரைட், இப்போ இந்த கதைக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த கதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோயி அப்படிங்கிற இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு வந்து கேம்பிங் போகிறான். She wants to go for she is going to sailing a boat lake la vandu polan nenachi poranga. So appdi poiterukirumbodhu inda ponna eppadi inda eppdiyo edho kuppai ella keela keela kottikittirukkar kottnada kandu paathittu onnu seiyama irukka ibingira mari oru kutti intro namakku indirect ah kudukranga. Adu mattillama adukaprama paathina lake ku pora friend Lily and Chloe. So ivanga rendu perum lake ku poiterukumbodhu ivanga vandu சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. போட்ல சர்வ் பண்ணும்போது, இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஷி ஹாஸ் அ காம்பஸ் விச் வாஸ் கிஃப்டட் பை ஹர் ஃப்ரெண்ட் ஒமர். பண்ணியிருக்கும் போது அந்த காம்பஸ் வந்து இட் இஸ் அ சார்ட் ஆஃப் மேஜிக் காம்பஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஃபுல் டாபிக் நான் முழுசா படிச்சு முடிக்கல, ஜஸ்ட் ஹாஃப் வே வி ஆர் கோயிங். ஸோ அதை பார்த்த வரைக்கும் நான் படிச்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளார விழுந்துடுறாங்க. தண்ணிக்குள்ளார விழுந்துட்டு பார்த்தா எந்திரிச்சு வெளியில தண்ணிக்குள்ளார முங்குற மாதிரி தெரியுது. என்னடா இது, லேக் வாட்டர் தானே, அவ்வளோ கிளீனா இருந்தது, ஏன் இப்போ உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லி அந்த க்ளோயி நினைச்சு பாக்குறேன். அப்போ அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது, போட்டை விட்டு சீக்கிரம் இறங்கு, போட்டு மூழ்க போகுது, ஸோ சீக்கிரம் இறங்கு அப்படின்ற சத்தம் கேட்டவொடனே குடுக்குடன்னு இறங்கி பாக்குற. அவ கடைசியில அவ எங்க இருக்கான்னு பார்த்தா வந்து சீல இருக்கா. ஸோ அவளுக்கு கேட்ட வாய்ஸ் யாரோட வாய்ஸ் அப்படின்னு கேட்டால், இது வந்து பேர்வில்ஸோட வாய்ஸ். திஸ் இஸ் பேர்வில்ஸ், எஸ் யூ ஹாவ் டு அசியூம் திஸ் இஸ் பேர்வில்ஸ். ரைட், அப்போ அவர் ஒவ்வொன்றும் என்னென்ன முக்கியமான சர்வைவல் ஸ்கில்ஸ்க்கு தேவையானது என்னென்ன, பேக் பேக்கு, முக்கியமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ், அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ சீல இறங்குறாங்க, இறங்கி பாக்குறாங்க. இறங்கி பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பக்கமா புல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப மணல் திட்டா இருக்கு. அப்ப பாக்கும்போது ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. இந்த உப்பு தண்ணியே குடிக்கலாமான்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல, உப்பு தண்ணி குடிச்சேன்னா உன்னோட கிட்னிஸ் எல்லாம் வீணா போயிரும். சோ யூ ஷுட் நெவர் ட்ரிங்க் அ சீ வாட்டர் ஈவன் தோ யூ ஹாவ் யூ ஆர் சரௌண்டட் பை லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லோட்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னா கூட நீங்க அந்த சீ வாட்டரை குடிக்கவே கூடாது அப்படின்னு பேர்வில் சொல்றாரு. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, யூ ஹாவ் அன் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லி ஹி இஸ் கிளைம்பிங் ஆன் டு தி கோகனட் ட்ரீ. போயிட்டு அங்கிருந்து கோகனட்டை இறக்கி கீழே காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே க்ளோயி வந்து சந்தோஷமா ஆஹா சூப்பரா இருக்கேன்னு சொல்லி குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க, எங்க போறதுன்னு தெரியாம ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. தேவர் ஃபாலோயிங் தர் இன்ஸ்டிங்ஸ். ஸோ பீச் வழியாவே போய் நடந்து போய்கிட்டே இருக்கிற வழியில அவளுக்கு வெயில் தாங்க முடியல, கண்ணெல்லாம் எரியுது. ஸோ அந்த பீச் ஓரத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு குட்டி சன் கிளாஸஸ் கிடைக்குது. ஈவன் தோ இட் இஸ் வெரி சீப் சன் கிளாஸ், அப்படி கிடைச்சாலும் அதை எடுத்து அவ யூஸ் பண்ணிக்கிறா, அதை பாராடுறாரு. ஆனா இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீச்ல வந்து இந்த சன் கிளாஸஸ் வந்திருக்கிறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்கு, ஏன்னா இந்த பக்கத்துல யாருமே குழந்தைங்க யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கும். ஸோ இது இங்க வந்திருக்கு அப்படின்னா குப்பை எல்லாம் அடிச்சுட்டு இந்த ஓரமா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொல்யூஷன் அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு, பொல்யூஷனோட ரிசல்ட் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி போய்கிட்டு இருக்கு. ஸோ கதை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி வந்து அவங்க சர்வைவ் பண்ணணும் அதுக்குண்டான ஸ்கில்ஸ் என்னென்ன, தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணணும், கிடைக்கிற சோர்சஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எதெல்லாம் சோர்ஸ், எதெல்லாம் நமக்கு பெரிய தொல்லைகள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த புக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த புக் வந்து 118 ஐ திங்க், எஸ். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 116 பேஜஸ் இருக்கு. ஸோ எப்படி வந்து இந்த புக்கு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சுமாரான பேப்பர் தான். இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக வச்சிருக்க பேப்பர் போல இருக்கு.
எனக்கு பேப்பர் மேல அவ்வளோ இது இல்லை. பட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸா இருக்கு, வொக்காபுலரியும் இருக்கு. ஓகே, ஈச் வேர்ப் ஹேஸ் அ குட் வொக்காபுலரி. ஓவர் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான வொக்காபுலரிஸ்லாம் இங்கே கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, தாராளமாக இதை குழந்தைங்களுக்கு ரீட் அலாட் பண்ணலாம். ஈவன் பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சில ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கு. தேங்க்யூ.